ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் ரெண்டே ரெண்டு முட்டை இருந்தால் போகிறோங்க ரொம்பவுமே சுலபமான முறையில் அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இனிமேல் நம்ம கடையில் போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாங்க அது என்ன ரெசிபி அதை எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாம் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு குட்டி பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்க்குறதுக்காக நான் ரெண்டு பூண்டு பல்ல தோல் உரிச்சிட்டு ரெண்டாக நான் கீறி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் வச்சு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டணும் மிக்சி ஜாரை நான் மிக்ஸியில் செட் பண்ணிவிட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஓட விடுவோம் இப்போ நான் ஒரு நிமிஷம் போல் ஓட விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த முட்டை மிளகு பூண்டு எல்லாமே நல்லா அறவட்ருக்கு நல்லா அப்படியே நொறைச்சிட்டு நிற்கிது பாருங்கள் நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வருது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் கால் கப்பு அளவு உள்ள கப்பில் எண்ணெய் எடுத்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கோங்க அதை இதில் அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மிக்சி ஜாரை நல்லா ஓட விடணும் ஒன்னில் வச்சு தான் நான் ஓட விட்டுட்டுருக்குறேன் ஹை ஸ்பீடு வைக்கல என்ன சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் மிக்சி ஜாரை ஓட விட்டுட்டேங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓட விட்டுடலாம் இப்போ நான் மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு முன்பிருந்ததை விட பாருங்கள் இப்போ இன்னும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இன்னும் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்து சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் வச்சு ஓட விடும்போது தான் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நான் அதே அளவு கால் கப்பு உள்ள கப்பு தான் எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கால் கப்பு சேர்த்தோம் இப்போ ரெண்டாவது கால் கப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி போட்டு விட்டுடுங்க மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணுங்கள் ஏன்னா ஜார் ஹீட் ஆகிடும் அதனால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அது மாதிரி பண்ணாலே போதும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் அரைச்சி எடுத்தேங்க நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு மூடியை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க மறுபடியும் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் ரொம்ப நேரம் அரைக்கலை ஃப்யூ செகண்ட்ஸ் தான் அரைச்சேன் உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் மேற்கொண்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை இப்போ கடைசியாக நம்ம சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்று சுத்த விட்டாலே போதும் சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் நான் மிக்சியை ஒரு சுத்து சுற்ற விட்டுட்டேங்க ஏன்னா அந்த சர்க்கரை கரையறதுக்காக தான் நான் சுற்ற விட்டேன் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சவ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நல்ல பேஸ்ட்டு போல் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரை மிக்ஸியிலேருந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நல்ல திக்கான சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம ரெண்டு முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த மயோனைஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே திக்னஸ்ஸாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் நல்லா திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்யூ செகண்ட்ஸ் நீங்கள் மிக்ஸியை ஓட விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் ஆனால் நான் ரெண்டு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுவே நம்ம ரெண்டு முட்டைக்கு போதுமானதாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு அந்த பெப்பர் கார்லிக் இது எல்லாமே நல்ல நல்ல ஃப்ளேவராக இருக்குது அப்புறம் அந்த நம்ம சேர்த்த இந்த சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் அண்ட் சுகர் அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஸ்டார்டருக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க தந்தூரி இதுக்கெல்லாமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மயோனைஸை பயன்படுத்தி சிக்கன் ஷவர்மாவும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சில வினாடிகள்லேயே இந்த மயோனைஸை நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்பவே சுலபமான முறையில் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட்டர்க்கெலாம் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆன் ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்